ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா அப்பாச்சி விலாஸ் இங்கே ரெஸ்டாரண்ட்டில் தான் இருக்கோம். இது எங்கே இருக்குன்னா சென்னையில் சின்மியா நகரில் இருக்குது. இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதான் ஃபஸ்ட்டு பிரான்ச் இவங்களுக்கு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த 999 காம்பவுண்ட்னு வச்சுருக்காங்க அப்பாச்சி விலாஸில். நானும் இந்த வழியாக போகிறப்போ வரப்போ பார்த்தேன், சரி ஒரு ட்ரிப்பாவது நீ ஃபுட் பார்த்து ரிவ்யூ போடலான்னு இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தேன். இங்கே பாருங்கள் 999க்கு என்னென்ன கொடுக்குறான்னு பாருங்கள். இந்த வாசலில் இந்த போர்டு வச்சுருக்காங்க. இந்த பிரியாணி பார்த்துட்டு 4 to 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு பிரியாணி பக்கெட் கொடுக்குறாங்க. சிக்கன் 65 பீஸ் கொடுக்குறாங்க. எக்கு ஒரு 5 கொடுக்குறாங்க. அப்புறம் ஆனியன் கொடுக்குறாங்க. அப்புறம் கத்திரிக்காய் கொடுக்குறாங்க. அப்புறம் ஸ்வீட்டு, அப்புறம் வெப்சி 1/2 லிட்டர். இந்த கடைக்குள்ள ரெஸ்டாரண்ட்குள்ளே வந்துருங்க பாருங்கள். இன்டீரியர் சூப்பராக பண்ணியிருக்காங்க இங்கே. அதான் இந்த வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள். இது பெயிண்டிங் ஒரு வாலில் பண்ணியிருக்காங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. நம்ம தமிழனோட அந்த கலாச்சாரப்படி போட்டிருக்காங்க. பெயிண்டிங் ரொம்ப சூப்பராகவே இருக்குது, நீங்களே பாருங்கள். ஆர்ட் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க. வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டேன், நான் அங்கே சாப்பிடல, பார்சல் தான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி சிக்கன் பிரியாணி தான் கொடுத்துருக்காங்க. பக்கெட்டு பாஸ்மதியில் தான் பண்ணியிருக்காங்க பிரியாணி. டேஸ்ட் உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது பிரியாணி. பீசஸ் நிறைய வச்சுருந்தாங்க. பீசஸ் எல்லாமே சாஃப்டாக தான் இருந்துச்சு. லெக் பீஸ் வச்சுருக்காங்க. பீசஸ் எல்லாமே ரொம்ப சாஃப்டாக தான் இருந்தது. ஆனால் 4 பேர் 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு குவான்டிட்டி அந்த பக்கெட்டில் பிரியாணி இருக்குது. அந்த பீசஸ் எல்லாம் காட்டுறோம் பாருங்கள். அந்த பிரியாணியில் லெக் பீஸ் இருந்தால் தான் டேஸ்ட்டி அந்த பிரியாணி. இல்லை பாருங்கள், அந்த பீஸ் எல்லாம் ரொம்பவே சாஃப்டாக தான் இருக்குது. நான் அந்த காம்போ எல்லாம் தனியாக பார்த்தீங்கன்னா, நான் டிராகன் சிக்கன் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். டிராகன் சிக்கன் ஒரு பாக்ஸ் வாங்கியிருந்தேன். அப்புறம் ப்ரான் சுக்கா ஒன்று வாங்கியிருந்தேன். இது காம்போ இல்லாமல் நான் தனியாக வாங்கினது. ஆனால் டிராகன் சிக்கன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிக்கன் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. ப்ரான் சுக்கா பாருங்கள், 240 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் எண்ணெய் பார்த்தா 10 பீஸ் கூட இல்லை. குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருந்தது. 240 ரொம்ப அதிகம்தான் ரேட் இதுக்கு. ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. எக்கு 5 பீஸ் கொடுத்துருக்காங்க. சிக்கன் 65 5 பீஸ் கொடுத்துருக்காங்க. 65 டேஸ்ட் நல்லா இருந்தது. அது பீஸ் நல்லா சாஃப்டாக இருந்து டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஆனால் டிராகன் சிக்கன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பீஸ் ரொம்ப அழுத்தமாக இருந்துச்சு, மெல்லவே கஷ்டமாக இருந்துச்சு. டேஸ்ட் கம்மி தான் அது. இது கூட பார்த்தீங்கன்னா ஆனியன் கொடுத்துருக்காங்க, கத்திரிக்காய் கொடுத்துருக்காங்க, கேசரி கொடுத்துருக்காங்க. மார்க் பார்த்தீங்கன்னா ஒரு 80% மார்க் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் 1000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா இது ஒர்த்து கம்மி தான். 999 வாங்குறாங்க, ஆனால் அந்தளவுக்கு ஒர்த்து இல்லை இது. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேணால் நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ரேட்டு லொக்கேஷன் எல்லாம் நான் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸ்விக்கி சொமேட்டோலேயும் இவங்க டெலிவரி பண்ணுறாங்க. நம்ம சேனலை பார்த்ததுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.